அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவுக்குள் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கும் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இராணுவ நடவடிக்கையின் மூலம் ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் ஹமாஸிடம் உள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது சாத்தியம் அற்ற விடயம் என்பது தற்போது ஆஸ்திரேலுக்குள் மிகப்பெரும் சிக்கலாக மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய பணைய கைதிகளை தங்களுடைய இராணுவம் மீட்டு வரும் என தொடங்கி இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்த ஆஸ்திரேலிய இராணுவம் காசாவுக்குள் மிகப்பெரிய இழப்புகளுடன் காசாவுக்குள் திணறிக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இராணுவ நடவடிக்கை ஊடாக பணைய கைதிகளை மீட்க முடியாது எனவும் ஒப்பந்தம் ஒன்றை ஹமாஸுடன் செய்வதனால் மட்டுமே பணைய கைதிகளை மீட்க முடியும் என்ற சாரப்பட ஆஸ்திரேலியா முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது. போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் ஒப்பந்தத்திற்கான உள்நாட்டு அழைப்புகள் டெல்லவிபில் மீண்டும் பாரிய அளவில் உருப்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக நெதன்யாகுவின் எதிர்ப்பாளர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் முகங்கள் மற்றும் இனி யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது என்ற முழக்கங்கள் அடங்கிய அட்டைகளை ஏந்தியிருந்தார்கள். இந்த அரசாங்கம் எங்கள் தலைமை முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு முட்டாள்தனமான அரசாங்கமாக இருக்கின்றது. இவர்கள் தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இது என அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கு ஹமாஸுடன் ஒரு போர் நிறுத்தம் அல்லது பணைய கைதிகளின் விடுதலை தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதன் ஊடாக மட்டுமே இந்த கைதிகள் விடுதலையை ஏற்படுத்த முடியும் என்று தற்பொழுது இஸ்ரேல் முழுவதும் கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளையும் கத்தார், அமெரிக்கா, எகிப்து போன்ற நாடுகளின் உடைய அனுசரணையில் இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் ஹமாஸ் விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவது குறித்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் பரிசீலனை மேற்கொண்டிருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றது. காசாவுக்குள் இருக்கும் படைகள் பின்வாங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஹமாஸினால் முக்கியமாக பணைய கைதிகள் விடுதலைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இன்னொரு புறம் அங்கு சண்டையும் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கான்ஜுனிஸ் பகுதியில் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கும் ஹமாஸுக்கும் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கும் பாலஸ்தீன ஜிகாத்துக்கும் ஆஸ்திரேலிய இராணுவத்துக்கும் முஜாஹிதீன்களுக்கும் என அங்கு பல முனை தாக்குதல்களை ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் மீது இஸ்லாமிய போராளிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கேரளா பாணியில் அவர்களுடைய புதிய வியூகங்களில் நடத்தப்படும் தாக்குதல்கள் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கு தொடர்ச்சியாக மிக பெரும் ஆளணி இழப்பையும் இராணுவ தளபாடு இழப்பையும் ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் கான்ஜுனிஸ் பகுதியிலிருந்து 55வது பராசூட் பிரிகேட் முற்றாக திரும்பும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே காசாவுக்கிலிருந்து கோலானி படைப்பிரிவு மற்றும் பல்வேறுபட்ட படைப்பிரிவுகள் தங்களுடைய படைகளை வாபஸ் பெற்றுள்ள சூழ்நிலையில் தற்பொழுது கான்ஜுனிஸ் பகுதியிலிருந்து பாராசூட் பிரிகேட்டும் திரும்பும் என்ற அறிவிப்பை ஆஸ்திரேலிய இராணுவம் விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து வடக்கு ஆஸ்திரேலியில் தொடர்ச்சியாக கிஸ்புல்லா நடத்தி வரும் தாக்குதல்கள் கடந்த வாரமாகவே மிகவும் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 4-5 நாட்களாக ஹிஸ்புல்லா அதிக அளவிலான ஏவுகணை தாக்குதல்களை அதிலும் சக்திமிக்க ஏவுகணைகளை வடக்கு ஆஸ்திரேலுக்குள் களமிறக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய இராணுவ தளத்தை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருப்பதுடன் அது தொடர்பான வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடக்கு ஆஸ்திரேலியின் எல்லையில் அமைந்திருந்த ஒரு இராணுவ முகாம் முற்றாக தரைமட்டமாகும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆஸ்திரேலிய இராணுவத்துக்கு எதிராக ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் பல்வேறுபட்ட ஆஸ்திரேலியனுடைய உளவு மையங்கள் கண்காணிப்பு கோபுரங்களும் அழிக்கப்பட்டதுடன் ஒரு இராணுவ முக்கியமான முகாம் ஒன்று தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலிய இராணுவ ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கிஸ்புல்லாவும் அந்த விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வடக்கு ஆஸ்திரேலியில் லெபனான் எல்லையில் படைகளை குவித்து வரும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹிஸ்புல்லா குண்டுவீச்சுக்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் நிறுத்தாவிட்டால் மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும் என நேற்று ஸ்டேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஸ்டேலின் பிரதமரும் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இருவரும் ஹிஸ்புல்லாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா ஸ்டேலினுடைய எந்த எச்சரிக்கைக்கும் நாங்கள் அஞ்சுவதுமில்லை, அடிபணிய போவதுமில்லை, காசாவுக்குள் நடக்கும் இனப்படுகொலைகள் நிறுத்தப்படும் வரை எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருக்கும், ஸ்டேலுக்குள் தொடர்ச்சியாக குண்டுகளையும் ஏவுகணைகளையும் வீசிக் கொண்டிருப்போம், குறிப்பாக லெபனான் மீது இவர்கள் படையெடுத்து வந்தால் மிக பெரிய அளவில் ஸ்டேல் இராணுவத்திற்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்கு ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகள் முழு அளவில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதையும் ஸ்டேலுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அவர் லெபனான் நிலையில் ஒரு யுத்தத்தை ஸ்டேல் தொடங்கினால் ஸ்டேல் இராணுவம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி இருக்கும் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா இன்றைய தினத்தில்
இஸ்ரேலுக்கு பதில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அடுத்து ஜோர்டான் சிறிய எல்லையில் அமைந்திருந்த அமெரிக்க இராணுவத்தளம் தாக்குதலுக்குள்ளான நிலையில் 3 அமெரிக்க படையினர் உயிரிழந்திருந்தார்கள். 45 மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர் காயமடைந்திருந்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்வையிட்டிருந்தோம். இந்த தாக்குதல்களை ஈரானிய ஆதரவு இயக்கங்களை நடத்தியிருப்பதாகவும் இதன் காரணமாக சிரியா ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி வழங்கியிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு சில நாட்கள் தொடர்ச்சியாக ஈரானிய இலக்குகளை ஈரானிய இராணுவத்தினரை குறிவைத்து தாங்கள் தாக்குதலை நடத்த இருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் உடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு இலக்குகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தும் பதிலடி தாக்குதல்களில் ஐக்கிய ராஜ்யம் பிரிட்டன் அமெரிக்காவுடன் இணைந்து கொள்ளாது என பிரிட்டன் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே ஹவுதிகள் மீதான தாக்குதல், ஏமனுக்குள் நடத்தப்படும் தாக்குதலில் அமெரிக்காவுடன் இணைந்து விமானங்களை மற்றும் பல்வேறுபட்ட தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய பிரிட்டன் ஈரானிய இலக்குகள் மீது நடத்தப்படும் தாக்குதலில் தாங்கள் இணைந்து கொள்ள மாட்டோம் என அமெரிக்காவுக்கு நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ஈரானினுடைய அதிநவீன ஆயுதங்கள் என்பவற்றின் பலம் தற்பொழுது உலகம் முழுவதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் மீது தாக்குதலை அல்லது ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தி தாங்களும் வீணாக சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தில் பிரிட்டன் ஈரானிய இலக்குகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் கூட்டணியில் அமெரிக்காவுடன் இணைய முடியாது என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஏமன் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக ஹவுதியினுடைய அதிகாரி அமெரிக்காவுக்கு மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருப்பதுடன் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். செங்கடல் மற்றும் அரபிக்கடலை அமெரிக்கா இராணுவமயமாக்குவது அந்த பகுதியில் பரந்த போராக மாறியுள்ளதாகவும் மத்திய கிழக்கில் மிகப்பெரும் அழிவை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதே அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கின்றது எனவும் ஹவுதி குழுவின் உச்ச அரசியல் கவுன்சில் உறுப்பினர் முகமது அல் அஹூதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏமன் மீதான தாக்குதல்களின் குறிக்கோள் முழுக்க முழுக்க இஸ்ரேலிய அமைப்பை பாதுகாப்பதும் காசாவில் குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகளை மூடி மறைப்பதும் இனப்படுகொலைகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் இஸ்ரேலின் பங்காளியாக இருக்கும் அமெரிக்கா இனப்படுகொலை நிகழ்த்தக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு அரசை காப்பாற்றுவதுமே ஒரே நோக்கமாகும் என அவர் தெரிவித்திருப்பதுடன் எங்களுடைய நாட்டுக்குள் நடத்தப்படும் தாக்குதல்கள் மூலம் ஒருபோதும் ஹவுதிகள் பின்வாங்கப் போவதில்லை, மேலும் இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் இலக்குகளை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களில் எந்த மாற்றங்களும் கிடையாது என்பதை அமெரிக்காவுக்கும் அதன் தோழமை நாடுகளுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என ஹவுதிகளின் உயர்மட்ட அரசியல் குழு தலைவர் முக்கியமான செய்தி ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். அடுத்து சிரியாவுக்குள் டமாஸ்கஸ் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய இராணுவ ஆலோசகர்கள் இருவர் கொல்லப்பட்டதான தகவல் வெளியாகியுள்ளது. சிரிய தலைநகரின் தெற்கு மாவட்டத்தை குறிவைத்து இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதல் டமாஸ்கஸில் நடைபெற்ற போது ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் 2 ஆலோசகர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானிய செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். முன்னதாக சிரியாவின் அரசு செய்தி நிறுவனமான சனா சிரிய இராணுவ ஆதாரத்தை மேற்கோள் காட்டி தெற்கு டமாஸ்கஸில் உள்ள கோலான் குன்றுகளில் இருந்து ஏவப்பட்ட பல இஸ்ரேலிய ஏவுகணைகளை தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் பல ஏவுகணைகள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட ஒரு சில ஏவுகணைகள் ஈரானிய ஆலோசகர்கள் பங்கு பெற்றியிருந்த தளங்கள் மீது விழுந்து வெடித்ததில் 2 ஆலோசகர்கள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இறந்த நபரை அவரது தரத்தை பகிர்ந்து கொள்ளாத ஊடகங்கள் சயித் அலிதாடி என்ற ஒருவர் உயிரிழந்தார் ஈரானிய புரட்சிகர காவல்படையின் ஆலோசகர் என்ற விடயத்தையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அடுத்து துருக்கியில் ஏற்கனவே இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பல விடயங்களை செய்து வந்த சூழ்நிலையில் ஏற்கனவே கொத்தாக பல இஸ்ரேலினுடைய உளவாளிகள் துருக்கியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினத்தில் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட்டுக்கு உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் 7 பேரை துருக்கியினுடைய குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்திருப்பதாக துருக்கி தெரிவித்திருக்கின்றது. மேலும் துருக்கியில் சதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இவர்கள் முயற்சி செய்திருந்தார்கள் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக இவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் துருக்கி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அடுத்து பாலஸ்தீன மக்களின் மீதான அன்பை வெளிப்படுத்துவதற்கும் காசாவுக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கான தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காகவும்
நிகரகுவாவின் தலைநகரில் பாலஸ்தீனர்களுக்கு ஒற்றுமையை காட்டும் முகமாக காசா என்ற தெருவை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி திறந்து வைத்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நிச்சயமாக காசாவில் நடக்கும் இன அழிப்பு உலகம் முழுவதும் பெரும் அச்சத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தில், அதிலும் குறிப்பாக காசாவில் இருக்கும் மக்களுக்காக நிகரகுவாவின் தலைநகரில் ஒரு காசா என்ற பெயரில் தெரு ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளமை பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்தி துளிகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.